அன்றாட பணி நெருக்கடிகள் அலுவல் சார்ந்த தொடர் பணிகள் என மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடிய காரணிகள் ஏராளமாக உள்ளன அலுவலக பணியில் ஈடுபடுவோருக்கே இப்படி என்றால் நாள்தோறும் அதிகாலை எழுந்து தங்களது கடுமையான உழைப்பால் நகரை தூய்மையானதாக மாற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கான மன அழுத்தம் மிக அதிகமானதாகவே இருக்கிறது வாழ்க்கை முறை மாற்றம் மற்றும் மன அழுத்தம் காரணமாக தொற்றா நோய்களின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் நோயின் பிடியிலிருந்து தப்பிக்கும் வகையில் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் சேலத்தில் துப்புரவு பணியாளர்களுக்கான யோகாசன நிகழ்ச்சி நடத்தப்பட்டது உடல் உழைப்பை தாண்டி கடுமையான துர்நாற்றம் அடிக்கும் சூழலில் பணியாற்ற வேண்டிய நிலையில் உள்ள துப்புரவு பணியாளர்களுக்கு மூச்சு பயிற்சி மூலம் அவர்களின் நுரையீரல் பாதுகாப்பு குறித்தும் எளிமையான யோகாசனங்கள் பற்றியும் பயிற்சிகள் அளிக்கப்பட்டன இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வாக்கில் உலகின் மக்கள் தொகையில் பாதி பேருக்கும் மேல் தொற்றா நோயால் பாதிக்க நேரிட வாய்ப்புள்ளதாக கண்டறியப்பட்டுள்ள நிலையில் தொடர்ச்சியான யோகாசன பயிற்சி பெரிய அளவிலான மாற்றத்தை உருவாக்கும் என்கிறார் அரசு சித்த மருத்துவ அலுவலர் வெற்றிவேந்தன் வாழ்வியல் சார்ந்த பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்குன்னா நம்ம சரியாக சரிவர தூக்கம் தூக்கமின்மை அது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்புறம் வந்து மஸ்க்லோஸ்கல் டிசார்ட்ருன்னு சொல்லுவாங்க அது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கழுத்து வலி இடுப்பு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது இதுக்கு சின்ன சின்ன பயிற்சிகள் நம்மளால் வந்து ஒரு நாளைக்கு பத்துலேருந்து ஒரு இருபது நிமிஷம் நம்ம செலவு பண்ணி அந்த பயிற்சிகளை வந்து அந்தந்த சேரத்தில் பண்ணி பண்ணும் பொழுது எதிர் காலையாக இருக்கட்டும் மாலையாக இருக்கட்டும் ஏதோ ஒரு நேரத்தில் அந்த பயிற்சி பண்ணும் பொழுது இந்த தசைகள்லாம் நல்லா தளர்ந்து நல்ல ரிலாக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா போதும் அந்த வழியிலேருந்து விடுபட்டு வழியிலேருந்து விடுபட்டவே போதும் நம்மளால் வந்து நல்ல வேலை பார்க்க முடியும் கடுமையான பணி நெருக்கடியில் பணியாற்றி வரும் தங்களுக்கு இந்த யோகாசன பயிற்சிகள் நல்ல மாற்றத்தை உருவாக்கும் என துப்புரவு பணியாளர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர் உடல் உபாவில் இருக்கத்தான் செய்து ஆனால் இந்த யோகா பயிற்சியை பின்பற்றினா கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ஒரு உடல் அந்த இதுக்கு ஹெல்த்துக்கு ஒரு பேருதியாக இருக்கும் இருக்கும் அப்படிங்கிறத இந்த பயிற்சி மூலம் சொல்லிக் கொடுத்த மூலியமாக நான் கடைப்பிடிச்சேன் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு உண்மையை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சார் இது எல்லாமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது டெய்லியும் நான் இனிமே யோகா செய்யலாம் மருந்து மாத்திரை விட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் யோகா சொல்லிக் கொடுத்ததுக்காக அதே மறக்க மாட்டேங்க சார் பசங்களுக்கும் சொல்லி கொடுப்பேன் எங்கள் பக்கத்தில் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுப்பேங்க சார் வாழ்க்கை முறை மாற்றத்தால் மாத்திரை இல்லாத நித்திரை என்பது பலருக்கு இங்கு கேள்விக்குறியாகவே உள்ளது அந்த வகையில் மாத்திரை இல்லாத நித்திரையை சாத்தியப்படுத்தக்கூடிய யோகாசன பயிற்சியை கற்றுக்கொண்டது துப்புரவு பணியாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்துவதாக அமைந்திருந்தது டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார்